டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 92, கடவுளுக்கு புகழ்ச்சி பாடல். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பெயரன்பையும், இரவில் உமது வாக்கு பிறழாமையையும், பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிழிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம், ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்குரியவரே. நீரோ ஆண்டவரே என்றும் உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள் ஆம் உம் எதிரிகள் அழிவது திண்ணம், தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர். காட்டெருமைக்கு நிகரான வலிமை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டேன். எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன். நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதூர் மரமென தலைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதும் இல்லை என்று அறிவிப்பார். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் அச்சது கிறிஸ்துவ மக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.